الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் அவனுடைய இரு தூதர் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறாகிய சீராவை இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை வெளிப்படையாக பகிரங்கமாக மேற்கொள்ள ஆரம்பித்ததிலிருந்து கடுமையான எதிர்ப்புகளையும் சவால்களையும் சோதனைகளையும் அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை சென்ற பல வகுப்புகளிலே நாம் அவதானித்தோம். உண்மையிலேயே இந்த சோதனைகள், நெருக்கடிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டு 4வது வருடத்தின் நடுப்பகுதியில் அல்லது இறுதி பகுதியிலே தான் ஆரம்பித்தது. மெதுமெதுவாக அவர்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி ஒரு வருட காலம், அதாவது நபித்துவத்தின் 5ஆம் வருடம் நடுப்பகுதியாகும் போது மிக கடுமையான முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தோழர்களையும் அவர்கள் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபை இறக்கி வைக்கிறார். குறிப்பாக சூரத்துல் கஹ்ஃபை பொறுத்தவரையில் யூத முஷ்ரிக்குகள் கேட்ட சில கேள்விகளுக்கு பதிலாகவே அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃப் என்கிற அத்தியாயத்தை இறக்கி வைத்தான் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சூரா அல் கஹ்ஃபிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முக்கியமான 3 வரலாறுகளை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அஹ்லுல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய குகைவாசிகளுடைய வரலாறு, 2வது ஹதிர் அல்லது ஹிதுர், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து நடைபெற்ற அந்த வரலாறு, 3வதாக துல்கர்னைன் என்பவருடைய வரலாறு. இந்த 3 வரலாறுகளும் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 வரலாறுகளை அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்வதன் மூலம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா சில முக்கியமான விஷயங்களை உணர்த்த விரும்பினான் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே 1வதாக குகைவாசிகளுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறார். குகைவாசிகள் என்பவர்கள் சில வாரிபர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அந்த ஹிதாயத்தோடு அவர்கள் இருந்த இடத்தில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போது அவர்கள் தங்களுடைய ஊரை விட்டு வெளியூருக்கு கிளம்பி செல்கிறார்கள். அந்த வழியிலே தான் அவர்கள் குகையிலே போய் தங்குகிறார்கள். பல வருடங்கள், 100 வருடங்கள் குகையிலே அல்லாஹ் அவர்களை தூங்க வைத்தான் என்கிற இந்த வரலாறு என்பது மார்க்கத்தை நிலைநாட்ட முடியாமல் போகிற போது நாம் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு பொருத்தமான இடங்களை தேடி செல்வது தேவையான ஒன்று என்பதை அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை கூறுவதன் மூலம் சஹாபாக்களுக்கு உணர்த்தினான். 2வதாக ஹிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் நம் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் கப்பலிலே
பயணித்தது. முதலில் மீனை துளைத்தது, அதற்கு பிறகு கப்பலிலே பயணித்தது, கப்பலிலே ஓட்டை போட்டது, பிறகு ஒரு சிறுவனை கொலை செய்தது. இவ்வாறான நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா அதிலே சொல்கிறார். இந்த நிகழ்வுகளை சொல்வதன் மூலம் அல்லாஹு தஆலா உணர்த்துவது என்னவென்றால், நாம் வெளிப்படையாக பார்ப்பது எல்லாமே யதார்த்தமானவை அல்ல. இப்போ மூசா அலை ஹிதர் அலி இஸ்லாம் அவர்கள் கப்பலிலே ஓட்டை போடுகிறார்கள், அதை மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பிழை காணுகிறார்கள். ஒரு சிறுவனை கொலை செய்கிறார்கள் ஹிதர், மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அதை தவறாக பார்க்கிறார்கள். இப்படி அதுபோல அந்த விருந்து கேட்டு சென்ற கிராமத்திலே நடந்த அந்த சுவருடைய சம்பவம் எல்லாம், இதெல்லாம் வெளிப்படையாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அதில் உள்ளே இருந்த பல தத்துவங்களை பிறகு ஹிதர் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். இப்போ இதன் மூலம் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கஷ்டப்படுகிற அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்துகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் வெளிப்படையிலே பார்க்கிற இந்த விஷயங்கள் உண்மையிலேயே அதுதான் அதனுடைய அர்த்தம் கிடையாது, இதற்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு உணர்த்தினார். மூன்றாவதாக துல்கர்னைனுடைய சம்பவத்தை அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி, அல்லாஹு தஆலா நிச்சயமாக பூமியை ஆளப்போகிறவர்கள் அவனுடைய அடியார்கள்தான், ஈமானோடு அல்லாஹுடைய நம்பிக்கையோடு யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள்தான் பூமியிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்டி ஆட்சி அதிகாரத்தை பேணக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அதன் மூலம் உணர்த்துகிறான் என்கிற செய்திகளை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி இருக்கும்போதுதான் சூரத்து ஜுமரும் அருளப்படுகிறது. சூரத்து அஸ்-ஜுமரும் அருளப்படுகிறது. சூரத்து ஜுமரிலே அல்லாஹு தஆலா மிக பிரதானமாக சுட்டிக்காட்டுகிற விஷயம் ஹிஜ்ரத் பற்றியதாகும். அதாவது அல்லாஹுடைய பூமி ஒரு ஒரு சிறியது அல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருந்து கொண்டு நாம் கஷ்டப்பட வேண்டும் சிரமப்பட வேண்டும் என்பதல்ல. லில்லதீன அஹ்ஸனு ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா வஅர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹுடைய பூமி மிக விசாலமானது என்பதை சூரத்து ஜுமரனுடைய 10வது வசனத்தில் அல்லாஹ் சுட்டிக்காட்டி ஹிஜ்ரத்தை பற்றிய ஒரு தகவலை சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். ஹிஜ்ரி நபித்துவத்தின் 5வது ஆண்டு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டு 5வது வருடத்தின் நடுப்பகுதியிலே தான் இந்த சூரத்துல் கஹ்ஃபும் சூரத்து ஜுமரும் இறக்கப்படுகிறது. அப்போ இந்த இரண்டு சூராக்களும் மறைமுகமாக அல்லது நேரடியாக ஹிஜ்ரத் பற்றி பேசுகிற காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிற ஒரு செய்தி என்னவென்றால், உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு நெருக்கடிகள் மக்காவிலே அதிகரித்து அல்லாஹுடைய தூதரின் தோழர்கள் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு மார்க்கத்துக்காக வேண்டி அவர்கள் கடுமையான சோதனைகளை சந்தித்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த சஹாபாக்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அவர்களை பொறுத்தவரையில், அல்லாஹுடைய தூதரை பொறுத்தவரையில், அவர்களுடைய சமுதாயத்தினரும் அவர்களுடைய கோத்திரத்தினரும் அவர்களுடைய தந்தையின் சகோதராகிய அபு தாலிபும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். அதனால் ஏனைய தோழர்களுக்கு ஏற்பட்டது போல துன்பங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. இந்த நேரத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்ன பி அர்தில் ஹபஷதி மலிகன் லா யுஸ்லமு இந்தஹு, அபிசீனியாவிலே ஹபஷாவிலே ஒரு மன்னர் இருக்கிறார், அவரிடத்தில் யாரும் அநீதி இழைக்கப்படுவதில்லை. فَأَلْحِقُوا بِبِلَادِهِ حَتَّى يَجْعَلَ اللَّهُ لَكُمْ فَرَجًا وَمَخْرَجًا مِمَّا أَنْتُمْ فِيهِ, எனவே அவருடைய ஊருக்கு நீங்கள் போங்கள், அங்கே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விடுதலையையும் பாதுகாப்பையும் தருவார் என்று சொன்னபோது நாங்கள்
அங்கு சென்றோம் என்று உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி சஹாபாக்கள் அபிசீனியாவுக்கு, ஹபஷாவுக்கு, ஹபஷா என்பது இன்று நாம் சூடான் என்று அழைக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய ஒரு பகுதியாகும். ஹபஷா என்பது இன்று சூடான் என்று நாம் அழைக்கிற அந்த நாட்டில் உள்ள ஒரு பகுதி தான் ஹபஷா என்று சொல்லப்படும். அந்த ஹபஷாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் போகிறார்கள். அப்படி போகிற போது நபித்துவத்தின் 5வது வருடம் ரஜப் மாதமாக அது இருந்தது. நபித்துவத்தின் 5வது வருடம் ரஜப் மாதமாக இருந்தது. அங்கே ஹபஷாவுக்கு எத்தனை பேர் சென்றார்கள் என்பது பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு தகவல்களை முன்வைக்கிறார்கள். அதிலே இமாம் இப்னு சாத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், 11 ஆண்களும் 4 பெண்களும் அங்கு சென்றார்கள். முதலாவதாக ஹபஷாவுக்கு நபித்துவத்தின் 5வது வருடம் ரஜப் மாதம் சென்ற குழுவில் 11 ஆண்களும் 4 பெண்களும் இடம்பெற்றார்கள். இப்போ இந்த 15 பேரும் ஓரிடத்திலே இரகசியமாக ஒன்று சேர்ந்து அங்கிருந்து அவர்கள் ஒரு கப்பலின் மூலம் அல்லது 2 கப்பல் வியாபார நோக்கத்தோடு வந்த 2 கப்பல்களிலே ஏறி அவர்கள் சென்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டு மக்காவில் உள்ள குறைஷ் குஃபார்கள் அவர்களை பின்துயர்ந்தார்கள். ஆனால் கப்பல் சென்று விட்டது, சஹாபாக்களை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் 12 ஆண்களும் 4 பெண்களும் என்று, 12 ஆண்களும் 4 பெண்களும் என்று. இன்னும் சிலர் 12 ஆண்களும் 5 பெண்களும் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ 15 அல்லது 16 17, இந்த 17 பேருக்கு உட்பட்டவர்கள்தான். அந்த எண்ணிக்கையில் உறுதியான தகவல் இல்லை, கருத்து வேறுபாடு இருக்கிறது என்ற ஒரு தகவலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 15 பேர் முதலில் ஹபஷாவுக்கு சென்றார்கள் என்றும், 16 பேர் என்றும், 17 பேர் என்றும் பல ரிவாயத்துகள் வந்திருப்பதை பார்க்கிறோம். எப்படியோ 15 பேருக்கு மேற்பட்டவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்று அங்கு இருக்கிற போது மக்காவிலே உள்ள நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தி ஹபஷாவிலே உள்ள சஹாபாக்களுக்கு கிடைக்கிறது. ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போயிருந்த சஹாபாக்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. என்னவென்றால், மக்காவிலே உள்ள பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று. எனவே அவர்கள் யோசிக்கிறார்கள், அப்போ நம்முடைய ஊரிலே எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் எதற்கு நாம் அபிசீனியாவிலே இருக்க வேண்டும் என்று. அதே வருடம், அதாவது நபித்துவத்தின் 5வது வருடம் ஷவ்வால் மாதம், இப்போ ரஜபிலே போகிறார்கள், ஷவ்வாலிலே அவர்கள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும்போது தான் வழியிலே வைத்தவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது, இது பிழையான தகவல், இது ஒரு வதந்தி. அப்படியாக மக்காவில் யாரும் பெரிய அளவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அறிந்தபோது அவர்களில் சிலர் திரும்பி விடுகிறார்கள், சிலர் மக்காவை வந்தடைகிறார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலாவது ஹிஜ்ரத் இடம்பெற்று பிறகு மக்காவிலே எஞ்சியிருந்த ஏனையோர் கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவர்களுக்கும் இருந்தவர்களுக்கும், அதாவது அபிசினியாவுக்கு போய் திரும்பி வந்தவர்கள், தொடர்ச்சியாக மக்காவில் இருந்தவர்கள், அவர்களுக்கு 2வது தடவையாக ஹபஷாவுக்கு செல்வதற்கான ஒரு அனுமதியை கொடுக்கிறார்கள். என்றால் அந்த அளவுக்கு மக்காவிலே டோர்ச்சர் அதிகமாக இருந்தது. தொல்லைகளும் தண்டனைகளும் கொடுமைகளும் அதிகரித்து கொண்டிருந்தன. எனவே அல்லாஹுடைய தூதர் இவ்வாறு, நீங்கள் ஹபஷாவுக்கு போங்கள், அங்குள்ள மன்னர் நல்லவர், அவரிடத்திலே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியை காட்டும் வரைக்கும் அங்கே இருங்கள்
என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது அந்த சந்தர்ப்பத்தில் சுமார் 80க்கு மேற்பட்ட ஆண்களும் 9 பெண்களுமாக அங்கு சென்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். 80க்கு மேற்பட்ட ஆண்கள், 9 பெண்கள் சென்றதாக குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சில வரலாற்று ஆசிரியர் எண்ணிக்கையை வேறுபடுத்தி சொல்கிறார். அந்த எண்ணிக்கை அக்யூரேட்டாக இத்தனை என்று சொல்லப்படவில்லை. அதனால் இந்த எண்ணிக்கையிலே கருத்து வேறுபாடுகளை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ 80க்கு மேற்பட்ட ஆண்களும் சுமார் 19 பெண்களுமாக அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இதை பொறுத்தவரையில் இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிற ஒரு ரிவாயத்திலே இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பஅஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலன் நஜ்ஜாஷி வ நஹ்னு நஹ்வா மின் 30 ரஜுலன். நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நஜ்ஜாஷியிடம் அனுப்பி வைத்தார்கள். ஹபஷாவை ஆட்சி செய்கிறவர்கள் நஜ்ஜாஷிகள் என்று அழைக்கப்படுவார். இப்போ நம்ம இந்தியாவை ஆட்சி செய்கிறவர் பிரதமர் என்று சொல்வது போல, ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்கிறவர் ஜனாதிபதி என்று சொல்வது போல, அபிசீனியாவை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நஜ்ஜாஷிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த டைட்டில் இருந்த ஆட்சியாளரை சொல்லும்போது நஜ்ஜாஷி என்று குறிப்பிடுகிறார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நஜ்ஜாஷியிடம் அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் சுமார் 80 ஆண்கள் இருந்தோம். அவர்களில் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், அப்துல்லா இப்னு அர்ஃபதா இருந்தார்கள், உஸ்மான் இப்னு மதுஊன் இருந்தார்கள், அபு மூசா இருந்தார்கள் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் பெண்களுடைய எண்ணிக்கையை சொல்லவில்லை. 80 ஆண்கள் இருந்தோம் என்று சொல்கிறார்கள், எத்தனை பெண்கள் இருந்தார்கள் என்பதை சொல்லவில்லை. அதே நேரத்தில் இப்னு சாத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ரிவாயத்திலே தான் ஆண்களுடைய எண்ணிக்கை 83 என்றும் பெண்களுடைய எண்ணிக்கை 11 குறைஷி பெண்களும் ஏனைய பெண்கள் 7 பேரும் என்று குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு பல்வேறு ரிவாயத்துகள் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மக்காவிலே இந்த தீனை ஏற்றுக்கொண்டதற்காக சஹாபாக்கள் மிக உச்சகட்ட கொடுமைகளை இந்த காலப்பகுதியிலே அனுபவிக்கிறார்கள். அப்போ தங்களுடைய உயிரையும் தங்களுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். ஆனால் மக்காவிலே உள்ள குறைஷிகள் என்ன செய்தார்கள்? அங்கும் கூட அவர்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த வகையிலே அப்துல்லாஹ் இப்னு அபி ரபீஆ, அம்ரு இப்னு அல்ஆஸ் 2 பேரையும் நிறைய கிஃப்டுகளை கொடுத்து, மக்காவிலே இருந்த பெருமதியான கிஃப்டுகளை கொடுத்து அங்கு அனுப்பி வைக்கிறார்கள். அங்கு அனுப்பும்போது அவர்களுக்கு சொன்னார்கள் என்னென்றால், நீங்கள் முதலில் நஜ்ஜாஷியோடு பேசுவதற்கு முன்னால், அந்த அபிசீனிய மன்னரோடு பேசுவதற்கு முன்னால் அங்குள்ள பாதிரிகளை, அங்குள்ள பாதிரிகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் முதலில் கிஃப்டை கொடுக்க வேண்டும், அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட கிஃப்டுகளை கொடுத்து சொல்கிறார். இந்த கிஃப்டுகளை கொண்டு போய் நீங்கள் நஜ்ஜாஷியிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே போன 2 பேரும் செயற்படுகிறார்கள். ஒவ்வொரு ஃபாதருக்கும் கிஃப்டுகளை கொடுத்து விட்டு அவர்களுடைய இன்ஃப்ளூவன்ஸை அவர்கள் பயன்படுத்த பார்க்கிறார்கள். அப்போ அந்த ஃபாதரிகளிடம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னஹு கத் தவா இலா பலதில் மலிக் மின்னா கில்மான் சுஃபஹா, எங்களுடைய ஊரிலிருந்து உங்களுடைய நாட்டுக்கு சில மடையர்கள், மடத்தனமான முட்டாள்தனமான வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை கைவிட்டு விட்டார்கள். உங்களுடைய மார்க்கத்திற்கும் அவர்கள் வரவில்லை என்றால், நஜ்ஜாஷி கிறிஸ்தவர், அங்கிருந்த மற்ற மக்கள் கிறிஸ்தவர்கள், இப்போ அவர்களிடத்தில் போய் கன்வீனியன்ஸ் பண்ணுகிற முறையை பாருங்கள். அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை கைவிட்டு விட்டார்கள், ஆனால் உங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. புதிய ஒரு மார்க்கத்தை அவர்கள், நாங்களும் நீங்களும் அறியாத ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள்
ஃபாதர்களிடத்திலே சொல்லி கன்வின்ஸ் பண்ணுகிறார்கள். இப்போ ஃபாதர்கள் நஜ்ஜாஷியிடம் போய் இது பற்றி சொல்லுகிறார்கள். சொன்னபோது நஜ்ஜாஷி முஸ்லீம்கள் அங்கு வந்திருந்த அந்த முஸ்லீம்களை அழைக்கிறார்கள். அழைத்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். கேட்டபோது ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் ரதியல்லாஹுடைய மகன் ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீம்கள் சார்பாக அங்கே பேசுகிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தின் உண்மை நிலையையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதையும், மக்காவிலே உள்ளவர்கள் தங்களோடு எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பது பற்றியும் மிக விலாவாரியாக எடுத்து சொன்னார்கள். எடுத்து சொல்லிவிட்டு சூரத்து மரியம் என்கிற அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியை நஜ்ஜாஷிக்கு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். அதை கேட்டபோது சூரத்து மரியமுடைய ஆரம்ப வசனங்களை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுவதை செவிமடுத்த நஜ்ஜாஷி கடுமையாக அழுது விடுகிறார். அவருடைய தாடி நனைகிற அளவுக்கு அவர்கள் கடுமையாக அழுகிறார்கள். அதோடு சேர்த்து அவருடைய அந்த சபையிலே இருந்த மத குருக்களும் கடுமையாக அழுதார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மக்காவில் இருந்து போன இரண்டு பிரதிநிதிகளும், குறைஷி குஃபார்களுடைய பிரதிநிதிகளும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நஜ்ஜாஷி சொல்கிறார், இன்னஹாதா வல்லதி ஜா அபிஹி ஈசா யஹ்ருஜு மிம் மிஷ்காத்தின் வாஹிதா. இங்கே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டிய செய்திகளும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த செய்திகளும் இரண்டும் ஓரிடத்திலிருந்து ஊற்றெடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வலா உசல் வல்லாஹி லா உசல்லிமுஹும் இலைக்குமா அபதா. எனவே கடைசி வரைக்கும் உங்களிடம் இந்த முஸ்லீம்களை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் என்று மிக ஸ்ட்ராங்காக நஜ்ஜாஷி அந்த இடத்திலே சொல்லிவிடுகிறார். இது ஒரு பெரிய தோல்வியை குறைஷிகர்களுக்கு ஏற்படுத்தியது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த முஸ்லீம்கள் இரண்டாவது தடவையாக அபிசினியாவுக்கு சென்று அங்கே நஜ்ஜாஷியோடு நடந்து கொண்ட முறை, அவர்களுடைய இயல்பான பழக்க வழக்கங்கள், அவர்களிடம் இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றங்கள் எல்லாம் நஜ்ஜாஷியிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலேதான் நஜ்ஜாஷி அதே நேரத்தில் பிரதிநிதியாக போன அம்ருபின் அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லுகிறது. இவ்வாறு அபிசீனியாவுக்கு சென்ற முஸ்லீம்கள் அங்கே நீண்ட காலம் தங்கியிருக்கிறார்கள். அபிசீனியாவுக்கு சென்ற முஸ்லீம்கள் நீண்ட காலம் தங்கியிருக்கிறார்கள். அவர்களிலே ஒரு சாரார் பத்ரு யுத்தத்திற்கு முன்னர், பத்ரு யுத்தம் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு நடைபெறுகிறது, அதற்கு முதல் மதீனாவுக்குத்தான் வந்து சேர்ந்தார்கள். ஹிஜ்ரி ஐந்திலே, சாரி, நுபுவத்தின் ஐந்தாவது வருடத்தின் இறுதி பகுதியிலே அபிசீனியாவுக்கு சென்றவர்கள் பத்ர் நடைபெறுவதற்கு, ஹிஜ்ரத்துக்கு ஹிஜ்ரத் செய்து இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் மதீனாவுக்கு வந்து சேர்கிறார்கள். அப்படி மதீனாவுக்கு வந்து சேர்ந்தவர்கள் சுமார் 33 ஆண்களும் 8 பெண்களும் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். ஏனையோர் வந்து அந்த 33 ஆண்கள் 8 பெண்கள் தவிர உள்ள ஏனையோர் ஹைபர் யுத்தம் நடைபெற்ற பிறகுதான், அதாவது ஹிஜ்ரி 7வது ஆண்டுதான் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மக்கா முஷ்ரிக்குகள் கொடுத்த டார்ச்சர்கள், தொல்லைகள், துன்பங்கள், கொடுமைகள், அதனுடைய விளைவாக இரண்டு தடவைகள் மக்காவில் இருந்த முஸ்லீம்கள் தற்போது இருக்கிற சூடானின் ஒரு பகுதியாக அமைந்திருந்த ஹபஷா என்கிற இடத்திற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அங்கு இருந்த மன்னர் நஜ்ஜாஷி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை நாம் குறிப்பிட்டோம். அது பற்றி இன்ஷா அல்லாஹ்
அடுத்த வகுப்பிலே நாம் விரிவாக பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறப்பாகவும் சரியாகவும் அறிந்து கொண்டோம். நாளை மறுமையிலே அவர்களுடைய கரங்களினால் ஹவுதிலிருந்து நீர் குடிப்பதற்கும் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு தௌஃபிக் செய்வானாக. சுவர்க்கத்தில் அவர்களோடு நெருக்கமாக இருப்பதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.